நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ கொண்டு வந்திருக்க சர்ச்சைக்குரிய திட்டங்களில் ஒன்று தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி என்ன விரிவுரை அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இந்த திட்டம் உண்மையிலே வேணுமா வேணாமா, இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது நமக்கு, அதை பற்றின ஒரு சின்ன அலசல் தான் இந்த வீடியோ. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இந்த திட்டத்தை இன்னொரு பார்வையிலேருந்து பார்த்தோம்னா செட்டிலர் காலனிசம் திட்டம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திக்காரவங்க எல்லாத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும், அதாவது தமிழகம், கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அனுப்பி இங்கே அவங்க அந்த ரேஷன் கார்டை வச்சு பொழைச்சிக்கலாம், ரேஷன் கார்டை வச்சு மானியத்தில் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள இங்கேயே குடியிருக்க வச்சு இந்த ஊர் மக்களாகவே அவங்கள மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இங்கேயும் பண்ண முடியும் இல்லையா. நாளைக்கு இப்போ ரேஷன் கார்டு வருது அப்படின்னா நாளைக்கு ஓட்டு போடுற உரிமையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மாற்றக்கூடிய ஒரு திட்டமாக தான் இது பார்க்கப்படுது. மேலும் இதை வந்து ஒரு டெமோக்ராபிக்கல் ஃப்ராட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி, அந்த மாநிலம் சம்மந்தப்பட்ட அவங்கள ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோமா அதன் மூலியமாக வளர்ச்சி உண்டு பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் நல்லா இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் குடியேறி அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி அதன் மூலமாக இந்த மாநிலங்களை வளர வைக்கிறதுல எந்த வகையில் நியாயம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இது இப்போ நிறைய பேர் வந்து தமிழ்நாடு, கேரளா போன்ற பகுதிகளுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மக்கள் தொகை இருக்கும், கேரளாவுக்குன்னு ஒரு மக்கள் தொகை இருக்கும், கர்நாடகாவுக்குன்னு ஒரு மக்கள் தொகை இருக்கும். இந்த மக்கள் தொகையிலேயே இவங்க கொண்டு வர திட்டத்தினால நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி மக்கள் தொகை இயல்பவே மாற்றக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த திட்டம் பார்க்கப்படுது. நம்மளோட தாயகம் நம்மளோட தாயகமாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான திட்டங்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிச்சு ஆகணும். என்னப்பா தம்பி இப்படி சொல்ற, வந்தார வாழ வச்ச ஊருப்பா, நம்ம ஊருக்குள்ள யாரையும் நுழையக்கூடாதுன்னு சொல்றே, தப்பு இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்க, கண்டிப்பாக தப்பே கிடையாது. யார் வராங்க, எதுக்கு வராங்க, ஏன் வராங்க, எவ்வளவு நாள் இருக்க போறாங்க, இந்த மாதிரியான கட்டுப்பாடுலாம் நம்ம கேட்கறதுனால எந்தவித தப்புமே கிடையாது. இப்படிலாம் இல்லாமல் இஷ்டத்துக்கு குடியேற விட்டோம் அப்படின்னா இயல்பை மீறின ஒரு விஷயமா அது மாறிடும். நாளைக்கு நமக்கு தான் அது பிரச்சனையா முடியும். உடனே ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கலாம், இது வந்து சர்வ தேசியவாதத்துக்கு எதிரானது, பரந்த மனப்பான்மை கொண்டவங்க நம்மளாம், நமக்குலாம் ஏற்கனவே பரந்த மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க. ஆனால் ஒரு வார்த்தை இருக்கு, தனக்கு போக தான் தானமும் தர்மமும், அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அதையும் இந்த விஷயத்தில் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அளவுக்கு மீறி போச்சுன்னா கண்டிப்பாக அது நஞ்சா மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்துக்கே குடிபெயர்ந்து போவது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒரு சில சதவிகித மக்கள் தான் இந்த மாதிரி போவாங்க. அவங்க வேலையின் காரணமாக, வேலை அடிப்படையில் அப்படி போவாங்க. அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். ஒர்க் பெர்மிட் அப்படின்றதுக்கு கீழே கூட நம்ம அதை ஏற்றுக்கலாம். ஆனால் அதுக்கான உரிமையும் அதிகாரமும் மாநில அரசுக்கிட்ட தான் இருக்கணும். ஆனால் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்க இந்த திட்டத்தின்படி ஹிந்தி பேச தெரியாத ஊர்களில் கூட, ஹிந்தியே இல்லாத ஊர்களில் கூட இந்திக்காரவங்க போய் குடியேறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து குஜராத் மாநில மக்கள் கூட ஏத்துக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு மாநில அரசோட அனுமதியோட இன்னொரு மாநிலத்துக்கு மக்கள் குடிபெயர்ந்து வேலை காரணமாக போறாங்க அப்படின்னா எந்த மாநிலத்துக்கு வராங்களோ அந்த மாநில அரசு அவங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களையும் அக்கறை எடுத்துக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாநில அரசு தான் வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களை உள்ளூர் கொள்ளக்காரங்க சுரண்டாம இருக்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுத்தாகணும். ஏன்னா பல இடங்கள்ல இப்ப நம்ம ஊர்லயே பார்க்கலாங்க, ஹிந்திக்காரவங்க நிறைய பேர் இங்கே வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு ரொம்ப நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தாங்க. நம்ம ஊர் ஆட்கள்லாம் அவ்வளோ நேரம் வேலை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் அசால்ட்டாக எங்கேனாலும் தங்கிக்கிறாங்க, ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருந்துக்கிறாங்க. நம்ம ஊர் ஆட்கள்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் மிக முக்கியமான காரணங்களாக இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் முன்வைக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பல ஹோட்டல்களில் இந்த மாதிரியான காட்சிகளை நீங்களே பார்த்துருக்க முடியும். அந்த ஹோட்டல் மொட்டை மாடியிலையோ இல்லை சைடில் இருக்கக்கூடிய ஏதோ குடோன் மாதிரி இருக்கக்கூடிய ரூம்கள்லையோ ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்கும். அங்கே வந்து 10 பேர் 15 பேர்னு ஹிந்தி ஆட்கள் வேலை பார்க்குறவங்க தங்கியிருப்பாங்க. அவங்க சப்ளை செய்கிறவங்களா இருப்பாங்க, இல்லைனா கிச்சனில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக கூட இருப்பாங்க. இந்த மாதிரி தொழிலாளர்களை வந்து கம்மியான சம்பளத்தில் நிறைய வேலை வாங்கிக்கலாம்னு முதலாளிங்க பண்ணுறதும் இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. மேற்கு வங்காளம், பஞ்சாப், அசாம், மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் நெடுங்காலமாக இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அவ்வப்போது இது வந்து ஒரு சமூக பிரச்சனையாகவும் வெடிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழகத்திலும் வர்றதுக்கான வாய்ப்பை இந்த திட்டம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுதான் வல்லுநர்களுடைய மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கடந்த 10 வருஷத்தில் மட்டும் வட இந்தியர்கள் அதிக அளவில் குடிபெயர்ந்திருக்காங்க. அதை கண் கூட நம்மளே பார்க்க முடியுது. கர்நாடகாவில் சமீபத்தில் பேசின கர்நாடகாவின் பாஜக எம்பி தேஜஸ்வி அவங்க சொல்லும்போது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளில் கர்நாடகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், ஹிந்தி ஆதிக்கம் அதிகமாக ஆகிட்டது தான், அதோட வெளிப்பாடு தான் அவங்க இப்படி பேசுறதுக்கான காரணம்.
மும்மொழி கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, அது ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணுச்சு. அதை தொடர்ந்து தென்னிந்திய ரயில்வே ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஹிந்தியில் பேசலாம் அல்லது இங்கிலீஷில் பேசலாம், வேறு மொழிகளில் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இது என்னப்பா அநியாயமாக இருக்குது? தென்னிந்தியா அப்படின்னாலே ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறவங்க, கர்நாடகத்தில் கன்னடம் பேசுகிறவங்க, கேரளாவில் மலையாளம் பேசுகிறவங்க, தமிழகத்தில் தமிழ் பேசுகிறவங்க தானப்பா தென்னிந்தியா. எங்கள் ஊர் மொழிகளை நாங்கள் பேசாமல் வேறு எந்த மொழிகளை பேசுகிறது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அந்த வேலை வாய்ப்பில் தமிழகத்தை சேர்ந்தவங்களோட சேர்ந்து வடஇந்தியாவில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், அவங்களும் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்கிறாங்க. ஒரு பரீட்சை இங்கே நடக்க வேண்டிய பரீட்சைக்கு இங்கே என்றைக்கு அந்த டேட் ஓப்பன் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, ஆனால் வட இந்தியாவில் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. இப்படிப்பட்ட சூழல் இங்கே நடந்துகிட்ருக்க சூழ்நிலையில் இப்போ இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அதையும் கொண்டு வந்தோம்னா, இந்த திட்டம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டாக இருக்காது, ஒட்டுமொத்த இந்தியாவும் அகண்ட இந்திஸ்தான் அப்படின்ற ஒரு திட்டமாக தான் பார்க்கப்படுது. மொத்தத்தில் அரசியல் நோக்கத்தோடு திட்டமிடப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. அதனால இதை நம்ம ஏற்றுக்க கூடாது அப்படின்றத உறுதியாக இங்கே சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.